வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங். டீ காஃபி சாப்பிட்டீங்களா? காஃபி எவ்வளோ சாப்பிட்றோம் பாருங்கள், அவ்வளோதான், ஒரு கால் கிளாஸ் காஃபி. ஆக்சுவலாக பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து வேலை செய்கிறேன் இன்றைக்கி, அதனால தான் காஃபி போட்டேன். நானே போட்டெல்லாம் தனியாகலாம் சாப்பிட மாட்டேன், அவன் காஃபி கிடையாது, அவனை கொஞ்சம் போட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்றேன். சக்கரை ரொம்ப ரொம்ப, ஒரு கிளாஸில் வந்து எங்கள் அப்பா 2 ஸ்பூன் சக்கரை போடுவார், என் பையன் 1/4 ஸ்பூன் கம்மியாக இருக்கும். சுத்தமாக அவன் ஸ்வீட் கூட வாங்க கூட சாப்பிட மாட்டான், அந்த மாதிரி தான் அவன். நீங்கள் டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? வந்து ஒரு 1/2 ஹவர் தூங்கிட்டேன், அந்த இது பண்ணேன், பிரியாணி பண்ணேன் இல்லையா, நல்லா இருந்துச்சிங்களா சிக்கன் பிரியாணி? ஏன் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு பண்ணேன், அழுக்க ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போகுது, ரொம்ப போடும். சரி, செம்ம டயர்டு எனக்கு, அப்படி தூங்கிட்டேன் ஒரு 1/2 ஹவர் அப்படியே உட்காந்து தான் தூங்கிட்டேன். எந்திரிச்சுனா அவன் காஃபி கேட்டான், காஃபி சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து தோசை தம்பிக்கு அப்பாக்கெல்லாம் தோசைக்கு சட்னி எதனா ஒன்று பண்ணோம், இல்லாட்டி சாம்பார் எதனா பண்ணோம். சரி ஓகே, தோரும் பருப்பு இல்லாமல் டக்குன்னு சாம்பார் பண்ண முடியுமா? அந்த தோரம் பருப்பு இல்லை வீட்டில், டக்குன்னு சாம்பார் பண்ண முடியுமா? வாங்க நான் பண்ணுறேன். அந்த சில ஹோட்டல்லாம் டக்குன்னு வரனா சாம்பார்லாம் காலி ஆகிடும், சாயங்கள் டிஃபனுக்கு சாம்பார் தேவை, டக்குன்னு மாஸ்டருக்கு செய்வோம் ஒரு சாம்பார், அது டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாம்பார் நான் செய்கிறேன், எப்படினு பார்க்கலாம் வாங்க. பருப்பே இல்லாத ஒரு சாம்பார் நான் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு கருவேப்பிலையில. ஆக்சுவலாக 2 தக்காளி போடணும், தக்காளி விலை ஜாஸ்தி, தக்காளி வேறு வீட்டில் இல்லை, அதனால் 1 தக்காளி, 2 தான் 2 போட்டுங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? ரைட், இப்போ இதை கட் பண்ணிக்கலாமா? வந்து 1 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள், உப்பு. என்ன பண்ணுறீங்க, அப்படியே திறந்துட்டு ஒரு பேன் இருக்கு இல்லையா, மொத்தத்தையும் பேனில் போடுங்க. போட்டிங்களா? கரெக்டாக ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி போதும். ஓகே, கலந்து அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் விடுங்க. நான் இந்த அடுப்பில் வச்சு, சின்ன அடுப்பில் ஒரு 5 விசில், 5 விசில் காணும் தூருக்கு. ரைட், பக்கத்தில் வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம் இப்போது பார்த்துன்னு இருங்க. இப்போது அடுப்பில் கடையை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, சாம்பார் பவுடர், கொஞ்சம் 2 காஞ்சி மிளகாய். இப்போ பாருங்கள், கடுகு போடுறேன், அடுத்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஸ்டவ் கொஞ்சம் சின்னது பண்ணுங்க டக்குன்ட்டு. அடுத்து சீரகம், அடுத்து காஞ்ச மிளகாய், அடுத்து கருவேப்பிலை போட்டிங்களா, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, இப்போது என்னடா இவன் வெறும் தண்ணி ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க. இப்போ ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நம்ம சாம்பார் பவுடருக்கு இல்லையா, 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோண்ணா, ஒரு தோராயமாக தான். ஓகே சரி, 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டேன். இதை நல்லா கொதிக்கிட்டோம். வெயிட், இப்போ அடுப்பில் இந்த பக்கம் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் 5 விசில் ஆகணும், அது வரைக்கும் இது கொதிக்கிட்டோம். வேணா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? வேணா ஊற்றிக்கலாம். சரி, 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாமா? சரி ஊற்றிக்கலாம். சரி, 1/2 கிளாஸ், 3/4 கிளாஸ் ஊற்றிட்டேன். ஆக்சுவலாக பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் போட்டுங்க, என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை. கேஸ் போக ஆரம்பிச்சிச்சு, ஐ மீன் ஏர் போக ஆரம்பிச்சிச்சு, வச்சுட்டேன். இதை ஒரு 5 விசில் விட்டோம், இதை அதுக்குள்ளே கொதிக்கிட்டோம். பெருங்காயத்தூள் இல்லை, இருந்தால் போட்டுங்க. ஃபீல் பண்ணுறீங்க பெருங்காயத்தூள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறீங்க, நினைக்காதீங்க. இப்போ ஒரு வீட்டில் உங்கள் வீட்லேயே சிலது இருக்கும், சிலது இருக்காது, இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நான் யூடியூபர் கிடையாது, உங்கள் வீட்டில் ஒருத்தன் அண்ணனோ அப்பாவோ நினச்சிங்க என்ன. ஓகேவா? ஸோ வீட்டில் என்ன இருக்கோ, இப்போ பெருங்காயம் இல்லை, அப்புறம் வந்து குளத்துக்கு முன்னாடி கொத்தமல்லி இல்லை, என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இங்கே பக்கத்துக்கெலாம் கேட்க முடியாது, யார்கிட்டையும் கேட்க முடியாது. வந்துடுச்சு. ஓகேவா? வந்து உப்பு போடாத நம்ம யோசனையாக இருக்குது, ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அது ஒரு உப்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன், போகிறது பயமாக இருக்குது. சரி, டேஸ்ட் பார்த்துல உப்பு போட்டுடலாம். நல்லா கொதிக்குது, நான் இறக்குறப்போ கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும்,
அதான் பருப்பு இல்லாம செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே இருங்க, கடைக்கு போய் கொத்தமல்லி வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் பொரிச்சுட்டு வரோம். சேனல் பார்க்கலாம், விசில் போயிடுச்சு, இப்போ திறக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ இது இருக்கு இல்லையா, நல்லா வெந்திருக்கு, வந்து நல்லா மேஷ் பண்ணுறோம், நல்லா கடைஞ்சிக்கிறோம். நான் எவ்வளோ கடை முடியுமோ அவ்வளோ கடைஞ்சி, தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கடைஞ்சிக்கிறோம். என்னால் முடிஞ்ச வரையும் கடைஞ்சேன், நல்லா கலக்கி கொதிக்குது இல்லையா, இதை ஊற்றி விட்டுங்க, அவ்வளோதான். இது ஒரு கொதி கொதிக்கட்டும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், குக்கரை கழுவி வச்சுக்கலாம். ஏன்னா கையோட அப்பப்போ கழுவிட்டு வரால முடியும், தொலைக்கி வச்சுக்கலாம், நார் கடாமல் தொலைக்கி கொதிக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குங்களா? இப்போ தான் மேட்ருக்கு வரப்போகிறேன், ஒரு கிண்ண எடுத்துக்கலாம். ஓகே, கடலை மாவு இருக்கு இல்லையா, இந்த கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி போட்டுங்க. ரெண்டு ஸ்பூன் இருக்குமா இது? ஆ, போதும், இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போது இதில் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம், ஒரு பாதி கிளாஸ் ஊற்றிருக்கேன். நல்லா கையிலே டிப்பு இல்லாமல் நல்லா கலக்கிங்க, டிப்பு இல்லாமல் இருக்கணும். ஓரளவுக்கு இந்த பாருங்க, திப்பி வரக்கூடாது, நல்லா கலக்கணும். ஓரளவுக்கு திப்பி இல்லாமல் கலக்கிட்டேன், கை வாஷ் பண்ண வந்துடுற ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு கையில் கேமரா வச்சு எடுக்குதோ, போதும் போதும் நான் எடுக்குது. ரைட், ஓகே. இதுக்கெல்லாம் பண்ணலாம். இப்போ இதை கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். ஓகே, இப்போ பாருங்கள், அப்படியே கெட்டி ஆகி வரும் பாருங்க, பார்த்துனே இருங்க. திரும்ப திக்காக வருது உங்களுக்கு. பருப்பே நம்ம டக்குன்னு ஒரு ஈஸியான சாம்பார், ஒரே ஒரு கொதி வரட்டும் இது. ஓகேவா? கொதிக்க 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 இது வந்து அப்படியே திக்காயினே வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு கலதுன்னு இருக்க நல்லா சமையல் நிற்க முடியல, ஸ்வெட்டிங் பயங்கரமாக வருது. ஓகே, இப்போ நல்லா திக்காயினே வருது. உப்பு கணக்கு பார்த்துக்கலாம், ஏன்னா அதில் கொஞ்சம் உப்பு போட்டோம், இதில் கொஞ்சம் உப்பு போட்டோம், உப்பு மட்டும் கணக்கு செக் பண்ணிக்கலாம். நான் லெஃப்டில் எடுத்தால் ரைட்டில் தெரியும், ரைட்டில் எடுத்தால் லெஃப்ட்டில் தெரியும், எனக்கு அந்த மிரர் மாற்ற தெரியல எனக்கு. சூடு, உப்பு கரெக்டாக இருக்குது, இப்போ காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. வாங்க இங்கே பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது தெரிஞ்சுங்களா? ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அந்த கடல் மாவு தான் போட்டேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், ஒரே நிமிஷம், சும்மா அப்படி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வேறொரு பாத்திரத்தை மாற்றிட முடியலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை மாற்றிடலாம். ஓகேவா? நல்லா சூடாக இருக்கும் பாருங்க, எடுத்துட்டேன் மாற்றிட்டேன், இப்போ காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஒரு திக்காக ஒரு சாம்பார் ரெடி, லைட் ரொம்ப பிரைட்டாக இருக்கா, மாற்றி எடுக்கிறேன், ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். எப்படி இருக்குது, திக்காக இருக்குங்களா? எங்கே கரண்டி காணும் பாருங்க, இதுக்கு மேலே என்னங்க திக்க வேணும், அவ்வளோதான். உப்பு கிப்பு காரம் கீரம் எல்லாம் அறுக்கும், அதாவது டக்குன்னு துவரம்பருப்பு சிறுபருப்பு எதுவும் இல்லாமல் ஒரு சாம்பார் ரெடி. நான் சாப்பிட்டே காமிக்கிறேன், தோசை ஊற்றிருக்கேன், அந்த தோசைக்கு இந்த சாம்பார் எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக தோசை ரெடி, நான் ஆக்சுவலாக தீவு போட மாட்டேன், வச்சுருக்கேன் தோசை ரெடி. ஓகேவா? இப்போது சாம்பார் ஊற்றி பார்க்கலாம். இப்போ தோசை மேலே சாம்பார் ஊற்றிருக்கேன், சாப்பிட்டு பார்க்கலாம். ரைட், ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். பருப்பு இல்லாத சாம்பார், ஹோட்டலில் ஒரு டிஃபன் சாம்பார் தருவாங்க இல்லையா, அந்த கணேஷ் பவன், உடுப்பி, வெல்கம் சீனிவாசா, சங்கீதா, சங்கீதா கிடையாது, சங்கீதாவில் வேறு மாதிரி இருக்கும் சாம்பார். நம்ம கணேஷ் பவனில், அப்புறம் வெல்கம் சீனிவாசா, உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஹோட்டலில் டிஃபன் சாம்பார் வேறு லெவலில் இருக்கு. சும்மா பண்ணி பார்க்கணும்னு பண்ணி பார்த்தேன், உண்மையே நல்லா வந்திருக்கு, ஐ எம் ரியலி சாரி.
என் தம்பி இருக்கிற மூளை கூட எனக்கு இல்லை. உண்மையில சத்தியமாக சொல்கிறேன், இந்தாங்க இந்தாங்க துண்ணுங்க சாப்பிட்டு பாருங்க கொதிக்குது. அவனுக்கு தந்தால் கூட முதல்ல எனக்கு தந்துட்டு தான் சாப்பிடணும். இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் டக்குன்னு எதுவுமே இல்லை, மாவு இருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டு பாருங்க. தோரம்பருப்பு வேக வைக்கிறது, சிறுபருப்பு வேகிறது அதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் ஃபோன் நிற்க வச்சு கூட இடாகமாக நிற்க வச்சுருக்கேன், கை தொட்டால் கீழே வந்துடும். நான் எப்படி நிற்க வச்சேன் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் நல்லாயிருக்கு, நீ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு தோசை, தம்பி ஒரு ரெண்டு தோசை எடுத்து போயிடலாம். வாங்க, என்ன எந்த ஸ்டாலில் நிற்க வச்சுருங்க காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ரிவர்ஸில் காமிக்கிறேன். வச்சு அது மாதிரி குண்டா வச்சு அது மேலே பாட்டில் வச்சு இந்த மாதிரி கிளாஸ் வச்சுட்டு இந்த இடத்துல நான் வந்து ஃபோன் வச்சுருக்கேன். ஊதிச்சா டப்ப டப்ப தப்பு எல்லாம் ஊதும். எப்படிலாம் கஷ்டப்படுறேன் பாருங்கள். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சாம்பார் செஞ்சே பார்க்கணும் நீங்கள். ஓகேவா, இந்த சாம்பார் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாம்பார் பரட்டுன்னு சாப்பிட்றேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ராட்டை பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்பாவுக்கு ஒரு ரெண்டு தோசை, தம்பிக்கு ஒரு ரெண்டு தோசை, இந்த சாம்பார். அப்பாவுக்கு இந்த சாம்பார் ரொம்ப நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல பருப்பே இல்லாத சாம்பார் என்ன சொல்கிற பார்க்கலாம். நல்லாயிருக்கான். ரைட், ஓகே. சூரிய என்ன பண்ணுறோம் பார்க்கலாமா? சூரியே, குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கியா? ரைட், ஓகே. பெட்ரோல் இருக்கா? இன்னும் நிறைய இருக்க. வண்டியில் ஊற்றி பார்க்குறோம். நான் வண்டியில் ஊற்றுறேன்னா சாப்பிடுங்க. தோசை சாம்பார் இருந்துச்சியா? தங்கம் இல்ல, தூக்கம் வந்து சுவாங்க. ஓகே, ஒய்ஃபை ஃபோன் பண்ணிட்டாங்க, அவங்க போய் கூப்பிட்டு வரணும். இப்போ சூரிய காய் நல்லா இருக்கு. நீ என்ன டேட்டு? நீ 10 12 1 8 10 நீ வெள்ளிக்கிழமை, நாளைக்கு என்ன கிழமை? சாம்பார் பத்தி கேட்கவே இல்லை. சூரி சாம்பார் போய் சொல்ற கழுத்துல சாப்பிட்டான்.
பால் கொடுத்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, பாய் போட வேண்டியதுதான். சரி சாரி, தலைகாணி போட வேண்டியதுதான். சோரி, நான் டர்ரம் பொருள் ஞாபகம் விட்டுருக்கேன். சரி, முன்னாடியா வாங்கி வந்துடுவா? இரு, வாங்கி வந்துடுவா, போயிட்டு வாங்கி வந்துடுறாரு. அவட தான் வேற என்ன வேணும்? அப்புறம் என்ன வேணும்? குட் நைட். ஐ மீன் ஆல் அவுட் காலி ஆகிட்டு இருக்கு, வாங்கிட்டு சொல்கிறேன், வாங்கி வந்துடுறேன். காலைல சொன்னால் காலி ஆச்சுன்னா சொல்கிறேன். கரெக்டாக கையில் பாட்டில் வச்சுருக்கேன். தங்கச்சி, இந்த மருந்து ஒன்று தாமா. ஆ, ரைட், ஓகே சார். இந்த ஐர்மன் மருந்து இந்த குட் நைட் போட்டுட்டேன். அது லுக்கிட் கிடைக்கல, இது ஒன்று போட்டுறேன். இது போட்டால் கொசு வராமல் இருக்கும். இது கொடுத்து வச்சு. ஆ, ஓ சரி சரி, ஓகே. ம், சரி, ஓகே, போயிடுச்சு. படு படு படு. வந்துட்டாங்களாம், போய் கூட்டிட்டு வந்துடுறேன்னா படு படு. படுக்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவான். முல்ல முல்ல குட் படுத்துக்கிய. எல்லா வேலை முடிஞ்சிருச்சு. மூணு பாருங்க, முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மூஞ்சியில் கை வச்சுப்போம். எங்க அப்பா ஒய்ஃப் நிற்கிறாங்க, சொட்டிங்க இனியே இருக்கணும் இந்த வீட்டில். ரைட், ஓகே, குட் நைட். புத்து புத்து பண்டு போ, பொத்து பொத்து பண்டு போ. பொத்தி வச்ச மல்லிய முட்டு ஊத்திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதோ. புத்திராயா, குட் நைட். கேட்டா ஏய், குத்த கூடாது. குட் நைட், குட் நைட். சண்டை போடுறியா? குட் நைட், 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 குட் நைட் சொல்லு. குட் நைட். இருக்கட்டும். இன்றைக்கி என்ன ஆச்சு? காலையில் என் ஒய்ஃபை கூட்டின்னு போட்டு பெருங்கலத்தூர் விட்டேன். விட்டோன்னு இவன் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி என்ன சொன்னான் தெரியுங்களா? என்ன சொன்னேன் ஃபோன் பண்ணி? என்ன சொன்னேன்? டூ பாத்ரூம் வந்துச்சுன்னா பெருங்கலத்தூர்லேருந்து ஸ்பீடாக வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிட்டு இங்கேருந்து அம்பத்தூர் போட்டு பார்த்து பார்த்து ஸ்பீடாக பார்த்து இப்போ மூச்சு வாங்க பாருங்க. எனக்கு மோடி இங்கேருந்து அம்பத்தூர் போயிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில சீக்கிரம் கிளம்பி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணி பையனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து பருப்பு இல்லாத ஒரு சாம்பார் பண்ணி இப்போ வச்சிருக்கேன். ஒய்ஃப் வந்து தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதுதான் போகுது நம்ம கிழமை. மீச்சி சொந்தத்து பட்டா பெட்டி 6 மீட்டரு 2 பனியன் கேட்குறாரு. வாங்கிடுவேன் சவுனா சூப்பராக வாங்கிடுவேன். பட்டாப்பட்டி அப்புறம் வந்து 6 மீட்டர் 95 பனியன் 2 தினமா. ரைட்,
சரி சரவணா ஸ்டோர் போனாங்க வாங்கி வந்தோம். அங்கே தான் எல்லாம் பட்டப்பட்டி எங்கேயும் கிடைக்காது. பட்டப்பட்டினா ரெடிமேட் கிடையாது துணி. ஓகே அம்மா தாயே, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சு தீந்த சாமியிடா பாய். ஓகே இ கார்டு தாங்கள் ஒலிம்பியா டெக்னோ பார்க், இங்கே வந்துட்டேன், இங்கே தான் வரேன். நாங்கள் வெயிட் பண்ணலாம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரில, அப்படியே போயின்னு இருக்கு. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் துடிக்குது, இங்கு நீ இன்று நான் இல்லை நான் இன்று. ஓகே வந்துட்டாங்க, நேர வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். நீ தோசை சாம்பார் அவ்வளோதான், தோசைமா தோசை சாப்பிட்லாம் சாப்பிட நம்ம இஷ்டம் எதுனா வச்சு. ஓகே போகலாமா? ஒரு வாரமாக வெறும் கஞ்சி, ஒரு வாரமா வரக்கு பார்த்து. சரி போகலாம் வீட்டுக்கு. அது சனிக்கிழமை, ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சனிக்கிழமை நிம்மதியாக இருக்குல்ல, போகலாமா? அப்பா இப்போ சொன்ன நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரிலண்ணே, இப்படிலாம் போகுது, ரொம்ப ஓவராக தான் போகுது. போகலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு சமைக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. சமைச்சா வீடியோ பண்ணுவோம். ஓகே பாய்.